நம்ம லாஸ்ட் தமிழ் பீரியட்ல அறிவா பண்பா பட்டிமன்றம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம அதோட எக்ஸசைஸ் பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே. அறிவா பண்பா அதோட எக்ஸசைஸ் பார்க்க போறோம். லிசன் டு த கிளாஸ் சில்ட்ரன். பிரித்து எழுதுங்க. அறிவா பண்பா நோட்புக்ல என் கூடவே எழுதிட்டு வாங்க. ஒரு நோட் எப்பயுமே தமிழ் கிளாஸ்க்கு ஒரு நோட்புக் வச்சுட்டு உட்காருங்கப்பா. என் கூடவே எழுதிட்டு வாங்க. சொல்ல சொல்ல பிரித்து எழுதுக. ஒரு சொல்லை எப்படி பிரிக்கணும்? பிரித்து எழுதுக. நற்றமிழ் நம்பர் ஒன். நற்றமிழ் ந இற்ற மீ இழ். நற்றமிழ், நற்றமிழ் நல்ல தமிழ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. சரியா? நற்றமிழ் நன்மை பிளஸ் தமிழ். நற்றமிழ் அதை நம்ம எப்படி பிரிக்கணும்? நன்மை பிளஸ் தமிழ். நன்மை நல்ல தமிழ் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். புரியுதா? அதை தான் நம்ம நன்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு ரெண்டு சொல்லா பிரிக்கிறோம். சரியா? ந இன் மை நன்மை. ந இன் மை நன்மை பிளஸ் தமிழ். தமிழ் 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 நற்றமிழ் நன்மை பிளஸ் தமிழ். 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 ஓகே, நம்ம படிச்சிட்டோம். இப்பயே நற்றமிழ் எப்படி பிரித்து எழுதணும் அப்படிங்கறத நம்ம படிச்சிட்டோம். ஓகேவா? நம்பர் டூ. நம்பர் டூ செந்தமிழ். செம்மை பிளஸ் தமிழ். செந்தமிழ் அப்படிங்கிறதுக்கு செம்மையான தமிழ் மொழி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? எப்பயுமே அது எங்காவே இருக்கும். இப்ப ஒரு வயலுக்கு போனோம் அப்படின்னா, ஃபார்முக்கு போனா பச்சை பசேல்னு இருக்கு, கிரீனிஷா. அப்ப அது அதோட அந்த பசுமை தன்மை, இளமை தன்மை இருக்கு பாத்தீங்களா, எங்க எங்க இருக்கிறது. அதுதான் எப்பயுமே தமிழ் மொழி வந்து இளமையாதான் இருக்கும், செழிப்பா இருக்கும். அந்த மீனிங் தான் இதுக்கு. செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ். செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ். கவி அரங்கம். கவி பிளஸ் அரங்கம். கவி அரங்கம். கவி பிளஸ் அரங்கம். கவி அரங்கம். கவி பிளஸ் அரங்கம். ஓகேவா? இப்போ மூன்று பிரித்தெழுதுகவும் படிச்சாச்சா? எண்ட் ஆஃப் த பீரியட் நான் யாரை கேட்கிறேனோ அவங்க எனக்கு ஆன்சர் பண்ணணும். மூன்று பிரித்தெழுதுக நம்ம படிச்சிட்டோம். இப்போ நற்றமிழ் நன்மை பிளஸ் தமிழ். நற்றமிழ் எப்படி பிரிப்பீங்க? நன்மை பிளஸ் தமிழ். செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ். செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ். கவியரங்கம் கவி பிளஸ் அரங்கம். கவியரங்கம் கவி பிளஸ் அரங்கம். ஓகேவா? பிரித்து எழுதுறது. அடுத்தது சேர்த்து எழுதுக. நம்பர் ஃபோர்ல இருக்கு பாருங்க. சேர்த்து எழுதுக. ரெண்டு சொற்களை ஒரே சொல்லா நம்ம எப்படி சேர்த்து எழுதணும்? ரெண்டு சொற்களை ஒரே சொல்லா எப்படி சேர்த்து எழுதணும்? அறிவு பிளஸ் ஆயுதம். அறிவு பிளஸ் ஆயுதம். அறிவாயுதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு மிகச்சிறந்த வெப்பனா, மிகச்சிறந்த ஆயுதமா இருக்கக்கூடிய, நம்ம கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது நம்மளுடைய அறிவு மட்டும்தான்.
அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அறிவையே ஆயுதமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அதுதான் அறிவாயுதம். அறிவு பிளஸ் ஆயுதம், அறிவாயுதம். அறிவு பிளஸ் ஆயுதம், அறிவாயுதம். ஓகே, அடுத்தது செம்மை பிளஸ் மொழி. செம்மை பிளஸ் மொழி ரெண்டையும் எப்படி சேர்த்து எழுதணும் ரெண்டு சொல்ல? செம்மொழி. செம்மை பிளஸ் மொழி, செம்மொழி. ஓகேவா? இப்போ செந்தமிழ் அப்படிங்கறத நம்ம செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு பிரிச்சோம்ல, அங்க செந்தமிழ்னு இருக்கு, இங்க செம்மொழின்னு இருக்கு, அவ்வளவுதான். புரியுதா? அவ்வளவு, ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். சரியா? செம்மை பிளஸ் மொழி, செம்மொழி. செம்மை பிளஸ் மொழி, செம்மொழி. மை மட்டும் எடுத்து, மை எடுத்துட்டு பிளஸ் எடுத்துட்டு அப்படியே எழுத வேண்டியதுதான். செம்மை பிளஸ் மொழி, செம்மொழி. இதுக்கு என்ன மீனிங்? செம்மையான மொழி, எப்பயுமே எங்க இருக்கிற இளமையா இருக்கக்கூடிய லாங்குவேஜ் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, அடுத்தது பயன் பிளஸ் இல்லை. பயன் பிளஸ் இல்லை ரெண்டு சொற்களையும் சேர்த்து நாம எப்படி எழுதுறது? பயன் இல்லை, பயன் பிளஸ் இல்லை, பயன் இல்லை, பயன் பிளஸ் இல்லை, பயன் இல்லை. அந்த இன்னு இருக்குல்ல, அதை நீயா மாத்தணும், பிளஸ்ஸையும் ஈயையும் எடுத்துடணும். பயன் பிளஸ் இல்லை, பயன் இல்லை, பயன் பிளஸ் இல்லை, பயன் இல்லை. ஓகே, இப்ப சேர்த்து எழுதுக. அறிவு பிளஸ் ஆயுதம், அறிவாயுதம். அறிவு பிளஸ் ஆயுதம், அறிவாயுதம். எப்படி போட்டிருக்கு பாருங்க, உ அதை எடுத்துடணும், வ போட்டு துணை கால் வா. அடுத்தது யு, அறிவாயுதம். அறிவு பிளஸ் ஆயுதம், அறிவாயுதம். செம்மை பிளஸ் மொழி, செம்மொழி. செம்மை பிளஸ் மொழி, செம்மொழி. பயன் பிளஸ் இல்லை, பயன் இல்லை. பயன் பிளஸ் இல்லை, பயன் இல்லை. ஓகே, இப்போ அடுத்தது பொருள் கூறுக, மீனிங்ஸ். பொருள் கூறுக, பொருள் கூறுக மீனிங்ஸ். செவன், அகிலம் உலகம். அகிலம் உலகம், அகிலம் உலகம். இதுக்கு வேற வேர்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அண்டம் இல்ல செகம் அப்படின்னாலும் என்னது? உலகம். ஓகேவா? அகிலம் உலகம், அகிலம் உலகம், அகிலம் உலகம். வெளிச்சம் ஒளி, லைட், பவர். ஓகேவா? சின்னலி போட்டா அது வந்து சவுண்டு. வெளிச்சம்க்கு பள்ளிக்கு வரலி தான் போடணும். சரியா? வெளிச்சம் ஒளி, வெளிச்சம் ஒளி. நம்ம செவன் எழுதுனீங்களா? அகில இம், அகிலம், அகில இம், அகிலம், அகில இம், அகிலம், அகில இம், அகிலம். அதுக்கு மீனிங் என்ன வரணும்? உலகம், உலகம், உலகம். எல்லாமே குறில், குறில் எழுத்துக்கள் தான் இருக்கு எல்லாமே. உலக இம், உலகம், உலக இம், உலகம். அகிலம் உலகம், அகிலம் உலகம், அகிலம் உலகம்.
வெளிச்சம் ஒற்றை கொம்பு போட்டு வா போடணும் ரெண்டும் சேர்ந்தா தான் என்னது வே இவ் பிளஸ் ஏ வே குரில் இவ் பிளஸ் ஏ வே வேலி இச்ச இம் வெளிச்சம் வேலி இச்ச இம் வெளிச்சம் வேலி இச்ச இம் வெளிச்சம் ஒளி 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 ரெண்டுமே குரில் ஒளி 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 ஓகே அடுத்தது மதி 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 அறிவு மதினா என்னது அறிவு 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 இதுலயும் எல்லாமே குறில் எழுத்துக்கள் தான் மதி அதுல எல்லாமே குறில் சீக்கிரம் சொல்லணும் அதே மாதிரி அறிவு அதுலயும் எல்லாமே குறில் சீக்கிரம் சொல்லணும் மதி அறிவு மதி அறிவு மதி அறிவு புகழ் நெக்ஸ்ட் ஒன் நம்பர் டென் புகழ் 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 எல்லாமே குறில் எழுத்துக்கள் தான் அடுத்தது பாராட்டு 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 இதுல எதெல்லாம் நெடில் எழுத்துக்கள் பா நெடில் ரா நெடில் ரெண்டுமே நெடில் அடுத்தது இட்டு மெய்யெழுத்து டு குரில் இட்டு பிளஸ் ஜூ டு குரில் ஓகேவா பாராட்டு பாராட்டு இப்போ நான்கு பொருள் கூறுக நம்ம படிச்சிருக்கோம் நான்கு பொருள் கூறுக படிச்சிருக்கோம் அகிலம் உலகம் அகிலம் உலகம் அகிலம் உலகம் அகிலம் உலகம் வெளிச்சம் அப்படின்னா ஒளி சப்போஸ் ஒளி க்வெஸ்சன்ல வந்தா என்ன பண்ணுவீங்க இது க்வெஸ்சன் மாறி வந்திருக்குலாம் சொல்லக்கூடாது சரியா ஏதாவது மாத்தி கேட்கலாம் கண்டிப்பா மாறி வரும் ஒளி அப்படின்னா ஒளி க்வெஸ்சன்ல வந்ததுன்னா ஆன்சர்ல என்ன வரணும் அப்போ வெளிச்சம் சரியா க்வெஸ்சன்ல ஒளி வந்தா ஆன்சர்ல என்ன வரணும் வெளிச்சம் அதனால இந்த க்வெஸ்சனே கிடையாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது எல்லாரும் கிரேடு ஃபைவ்க்கு வந்துட்டீங்க ஸோ எது வேணா மாறி வரலாம் எப்படி வேணாலும் மாறி வரலாம் க்வெஸ்சன்ஸு இது இல்லை அது இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது திங்க் பண்ணணும் யூ ஹாவ் டு திங்க் சரியா ஓகே வெளிச்சம் ஒளி வெளிச்சம் ஒளி மதி அறிவு மதி அறிவு மதி அறிவு புகழ் பாராட்டு புகழ் பாராட்டு புகழ் பாராட்டு சரி இப்ப என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம கொஞ்சமா கொஞ்சம்தான் படிச்சிருக்கோம் அதனால நீங்க தாராளமா இன்னைக்கு இத பார்க்காம நீங்களே உங்களுக்கு டிக்டேஷன் போட்டுக்கணும் ஜஸ்ட் நம்ம படித்தது வந்து ஒரு த்ரீ பிரித்து எழுதுக அதே மாதிரி ஒரு த்ரீ சேர்த்து எழுதுக அதே மாதிரி ஒரு ஃபோர் தான் பொருள் கூறுக ஒன் வேர்டு தான் எல்லாமே அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்காம எழுதலாம் எழுதி பார்க்கணும் டிக்டேஷன் போட்டுக்கணும் உங்களுக்கு நீங்களே போட்டுட்டு என்னெல்லாம் நீங்கள் பிழை பிழையாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நீங்களே கரெக்ட் பண்ணுங்கள் அப்பதான் தெரியும் உங்களுக்கு சரியா நற்றமிழ் எப்படி பிரிப்பீங்க நன்மை பிளஸ் தமிழ் நற்றமிழ் நன்மை பிளஸ் தமிழ் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் கவியரங்கம் கவி பிளஸ் அரங்கம் கவியரங்கம் கவி பிளஸ் அரங்கம் சேர்த்து எழுதுக அறிவு பிளஸ் ஆயுதம் அறிவாயுதம்
அறிவு பிளஸ் ஆயுதம் எப்படி சேர்த்து எழுதணும் அறிவாயுதம் அடுத்தது செம்மை பிளஸ் மொழி செம்மொழி செம்மை பிளஸ் மொழி செம்மொழி செம்மை பிளஸ் மொழி செம்மொழி பயன் பிளஸ் இல்லை பயன் இல்லை பயன் பிளஸ் இல்லை பயன் இல்லை பயன் பிளஸ் இல்லை பயன் இல்லை பொருள் கூறுக என்னது அகிலம் உலகம் அகிலம் உலகம் அகிலம் உலகம் அகிலம் உலகம் வெளிச்சம் ஒளி வெளிச்சம் ஒளி வெளிச்சம் ஒளி வெளிச்சம் ஒளி மதி அறிவு மதி அறிவு மதி அறிவு புகழ் பாராட்டு புகழ் பாராட்டு சரியா அப்போ பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக பொருள் கூறுக இது மட்டும் நம்ம இன்னைக்கு படிச்சிருக்கோம் இத நீங்க நல்லா தரவா நீங்க லேர்ன் பண்ணிட்டு பார்க்காம எழுதி பார்க்கணும் சரியா ஓகே இப்போ நான் யார் க்வெஸ்சன் கேக்குறனோ அவங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஹிஷாம் முகமது ஹிஷாம் முகமது ஹிஷாம் முகமது சொல்றீங்களா ஓகேப்பா செம்மொழி எப்படி பிரிப்பீங்க செம்மை பிளஸ் மொழி அவ்வளவுதான் ஓகே வெரி குட் நான் வந்து ஆன்சரை இப்ப க்வெஸ்சனா கேட்டேன் ஓகேமா வெரி குட் மா வெரி குட் செம்மொழி எப்படி பிரிக்கணும் கனகசுந்தரி கனகசுந்தரி இருக்கீங்களா கனகசுந்தரி கீர்த்தி கீர்த்தி மேம் சொல்றீங்களாமா அப்படிதான் சரியா ஓகேப்பா ஓகே மேம் ஓகேப்பா வெரி குட்ப்பா சரி கோஷிகன் கோஷிகன் மேம் சொல்லுறீங்களாப்பா இப்போ அறிவு பிளஸ் ஆயுதம் இதை சேர்த்து எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும் அறிவு அறிவு ஆயுதம்
அறிவு பிளஸ் ஆயுதம் இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து எழுதும் போது நமக்கு என்ன ஆன்சர் வரணும் அறிவு ஆயுதம் அறிவாயுதம் வ போட்டு துணைக்கால் வரணும் நடுவுல சரியா அறிவு பிளஸ் ஆயுதம் அறிவாயுதம் சரியா ஓகே ஓகே வெரி குட் சரிப்பா Olivia Lucita Yes ma'am Okay very good Kavi Arangam எப்படி பிரிப்பீங்க Kavi கூட்டல் Arangam Very good very good சரி ஒருவேளை क्वेश्चन மாறி வந்துச்சுனா Kavi plus Arangam இது எப்படி சேர்த்து எழுதுவீங்க கவி அரங்கம் கவி அரங்கம் நடுல ஏ வரணும் அவ்வளவுதான் வெரி குட் வெரி குட் பா தேங்க் யூ வேதாந்த் வேதாந்த் மேம் ஓகே பா செம்மை பிளஸ் மொழி இருக்குல்லையா அதை எப்படி பிரிப்பீங்க சேர்த்து எழுதுவீங்க செம்மொழி செம்மொழி மொழி சிறப்பழகரம் வந்து நாக்கம் அடக்கி மடக்கி ப்ரொனௌன்ஸ் பண்ணுங்க சரியா ஓகேப்பா வெரி குட் பா வெரி குட் தமிழினியன் தமிழினியன் தமிழ் இருக்கீங்களா தன்வி தன்வி தன்வியா ஆமா மேம் ஓகேப்பா ஓகே அகிலம் இதுக்கு பொருள் கூறுங்க என்ன சொல்வீங்க உலகம் உலகம் வெரி குட் வெரி குட் உலகம் அப்படின்னா அகிலம் அகிலம் வெரி குட் பா வெரி குட் தேங்க்யூ சரி வைகுண்டம் சொல்லுங்க மதி பொருள் கூறுக சொல்லுங்க அறிவு அறிவு மதி அப்படின்னா அறிவு வெரி குட் அறிவு அப்படின்னா என்ன சொல்வீங்க அவ்வளவுதான் வெரி குட் வெரி குட் ஓகேமா ஓகே சரி தமிமா தமிமா மேம் நற்றமிழ் எப்படி பிரிப்பீங்க மேம் நற்றமிழ் எப்படி பிரிப்பீங்க நன்மை நன்மை பிளஸ் தமிழ் சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க கேக்குதாமா நற்றமிழ் எப்படி பிரிப்பீங்கன்னு கேட்டேன் நன்மை பிளஸ் தமிழ் திரும்ப சொல்லுங்க நன்மை பிளஸ் தமிழ் தமிழ் வெரி குட் பா வெரி குட் ஓகே சரி எஸ் எஸ் கவின் எஸ் எஸ் கவின் ஓகே புகழ் அதுக்கு என்ன பொருள் கூறுக பாராட்டு பாராட்டு வெரி குட் சரி இப்ப பாராட்டு நம்ம ஆன்சர் எழுதுறோம்லப்பா ஆமா அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் குறிலா நெடிலா பா
குரில் நோ பாராட்டு இப்போ பிளஸ் பா என்ன வரும் நெடில் நெடில் இப்பதானே நம்ம டேபிள்ஸ் எழுதிட்டு இருக்கோம் எழுதிருக்கீங்களா இல்லையா நீங்க நான் எழுதிட்டேன் மாஸ் ஓகே சரி நெக்ஸ்ட் எழுத்து என்னது ரா ரா அதுவும் என்னது நெடில் நெடில் ஆமா இர் பிளஸ் ஆ ரா நெடில் ஓகேவா நெடில் சரி வெரி குட் நரேந்திரன் நரேந்திரன் இப்போ ஒலி ஆன்சர் வெளிச்சம் ஒலி ஆன்சர் சொல்றோம் இல்லையா அதுல இருக்கிற இரண்டு எழுத்துகளும் என்ன எழுத்துகள் புரியலா நெடிலா ஒலி ஓ லி ஒலி இரண்டு எழுத்துகள் மட்டும்தான் இருக்கு டூ லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு குரில் குரில் வெரி குட் ஓ குரில் லி குரில் ரெண்டுமே ஓ எங்க வரும் உயிரெழுத்து லி இல் பிளஸ் இ லி ஓகே வெரி குட் வெரி குட் பா வெரி குட் சரி லக்ஷிதா எம் ஜே லக்ஷிதா எம் ஜே லக்ஷிதா எம்ஜே சொல்றீங்களாமா இப்போ அறிவா யுத்தம் அப்படின்னு நம்ம எழுதுறோம்ல ஆன்சர் அதுல யூ 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 இருக்குல்ல இஏ பிளஸ் உ யூ அது என்ன எழுத்து குறிலா நெடிலா நெடில் நோ நோ திங்க் பண்ணுங்க குறில் குறில் இப்பதான் உ சவுண்ட் அட்டவணையில நீங்க எழுதியிருப்பீங்கல்ல குரில் சவுண்ட் அட்டவணை அதுல ஈ பிளஸ் உ யூ குரில் சரியா ஓகே மேம் குரில் ஓகே வெரி குட் சரி அட்டவணை வந்து எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அட்டவணை எனக்கு நிறைய பேர் நான் கேட்கும் போது காமிக்கல பேப்பர்ல எல்லாம் எழுதக்கூடாது நோட் புக்ல எழுதி நோட் புக்ல எழுதி நீங்க வச்சிருக்கணும் சரியா ஓகே வெரி குட் வெரி குட் நெக்ஸ்ட் பீரியட் நெக்ஸ்ட் தமிழ் பீரியட் வர தமிழ் பீரியட் அப்போ ஓகே வெரி குட் கிருத்திக் ஜிவாராம் அகிலேஷ் வைகுந்த் தன்மை இன்ஃபன்ட்ரினா வெரி குட் இந்திரசிவா காவியவர்ஷினி ரோஷ்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் காமிச்சவங்க காமிக்க வேணாம்ப்பா சில பேர் வந்து காமிக்காம இருந்தீங்க அவங்க மட்டும் மேம் கேட்ட சரி ஓகே இன்னைக்கு நீங்க நெடில் அட்டவணை எழுதிட்டீங்களா இக்கு பிளஸ் ஊ நெடில் எழுதிட்டீங்களா எழுதிட்டீங்களா ஓகே ஓகே லிசன் லிசன் டு மீ ஒன் மினிட் குயிக்கா அடுத்த அட்டவணை இக்கு பிளஸ் ஏ கே அந்த அட்டவணை எழுதிடுங்க சரியா நெக்ஸ்ட் தமிழ் பீரியட் வந்து நான் எல்லாரையும் நோட் புக் பார்ப்பேன் ஓகே